Dear students, இப்ப நான் என்ன சொல்லி தர போறேன் கேட்டிங்கன்னா இந்த குவாட்ரன்ட்ஸ் அதை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சாதாரணமாக நான் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன், ட்ரிகனோமெட்ரினா யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் ட்ரையாங்கிள், முக்கோணத்தை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்குமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்திருக்கும். ஆனால் ஃபீல்டில் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த முக்கோணத்துக்கான ஹைபாட்நியூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹைபாட்நியூஸ் எந்த இடத்துல வேணுமானாலும் இருக்கலாம், சரிங்களா? அப்போ ரியல் ஃபீல்டில், ரியல் ஸ்பேஸில் அந்த ட்ரையாங்கிள் எல்லா பக்கமும் பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் அந்த குவாட்ரன்ஸ் அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அங்கே நான் குவாட்ரன்ஸ் காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள். உங்களுக்கு பழகின ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதில் இது ஃபஸ்ட் குவாட்ரன், இதில் செகண்ட் குவாட்ரன், இதில் தேர்ட் குவாட்ரன், இதில் ஃபோர்த் குவாட்ரன். இது உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ரேன்னு சொல்கிறாங்க, ஹைபாட்நியூஸை வந்து நம்ம ட்ரையாங்கிளில், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஹைபாட்நியூஸை மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் எ ரே. ஸோ ஒரு ரேவை சொல்லும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆங்கிள்னு சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் கேட்டிங்கன்னா, அந்த ஆங்கிள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா, இல்லை தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா, இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கா, உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் அதை நம்ம என்ன செய்கிறோம், இதை சொல்கிறோம். அப்போ நீங்கள் பாருங்கள், சே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எவ்வளவு, ஜீரோலிருந்து 90 டிகிரிஸ், டிகிரிஸில் சொன்னால், ரேடியன்ஸில் சொன்னால் ஜீரோலிருந்து π/2 ரேடியன்ஸ் வரைக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எவ்வளவு, நீங்களே யோசிச்சு பாருங்கள், 90 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ரேடியன்ஸில் சொன்னீங்கன்னா π/2 ரேடியன்ஸில் இருந்து பை ரேடியன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் எவ்வளவு, தட் இஸ் 180 டிகிரியிலிருந்து 270 டிகிரி வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட். இதே இது நீங்கள் ரேடியன்ஸில் சொன்னீங்கன்னா பை ரேடியன்ஸ்லேருந்து 3π/2 ரேடியன்ஸ் வரைக்கும் இட் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 270 டிகிரியிலிருந்து 360, அதர்வைஸ் ஜீரோ. 270 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய குவாட்ரண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ரேடியன்ஸில் சொன்னால் 3π/2 ரேடியன்ஸ்லேருந்து 2π ரேடியன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடியது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது உங்கள் மனசில் இருக்கணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா என்ன, செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன, தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன, ஃபோர்த் த்ரீன்னு உங்களுக்கு வருது தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஓ, தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 டிகிரிக்கு மேலேயும் 270 டிகிரிக்கு கீழேயும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். இது மனசில் பதிகிறதுக்காக சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் சி. இப்போ நான் என்ன காமிச்சிருக்கேன், ஐ ஹவ் கிவன் 360 டிகிரிஸ், சரிங்களா? ஸோ சாரி, -60 டிகிரி. ஸோ -60 டிகிரியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, -60 டிகிரினா இட் இஸ் மைனஸ், மைனஸாக இருக்கிறதுனால அது எந்த டைரெக்ஷனில் இல்லை, ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இல்லை, கிளாக்வைஸில் இருக்கும். கிளாக்வைஸில் 60 டிகிரி. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். என்னது படம் நான் காமிக்கிறேன், டெர்மினல் சைட் -60 டிகிரி லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரன்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரியலைனா இந்த படத்தை காமிக்கிறேன், நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பாருங்கள், அப்போ என்ன அர்த்தம், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எனி ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் ரிலேஷன் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை வச்சு தான் சொல்லணும். திஸ் இஸ் மைனஸ், மைனஸ் என்ன அர்த்தம், இட் இஸ் கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் 60 டிகிரி. அப்போ -60 டிகிரின்னு சொன்னால் ஃபோர்த் குவாட்ரன்ட்னு உங்களுக்கு தெரியணும். தென் அடுத்த ப்ராக்டிஸ் போகும், -300. அப்போ எப்படி பிள்ளைங்களை யோசிக்கணும், எப்படி யோசிப்பீங்க, எப்படி உங்களுக்கு மைண்ட் ஒர்க் ஆகணும், மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும் கேட்டிங்கன்னா, 300 டிகிரின்னு மைனஸில் இருக்குது, ஸோ கிளாக்வைஸ் போகணும். அப்போ என்ன அர்த்தம், 90, 180, 270 + 30 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துருச்சு, சரிங்களா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துருச்சு. அப்போ 60 டிகிரின்னு சொன்னாலும் -300 டிகிரின்னு சொன்னாலும் ஒன்று தான். இது உங்களுக்கு புரியணும். பாருங்கள், அதான் இங்கே எழுதியிருக்கேன், இங்கே படத்தில் காமிச்சிருக்கோம், ரைட்? இப்போ சில நேரங்கள் ஆங்கிள் இப்படி இருக்கும்,
பாருங்க 1295 1295 இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்படி ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா எத்தனை 360 இருக்கோ அதை கண்டுபிடிச்சி எடுத்துடணும். ஏன்னா 360 degrees அது பழைய இடத்துக்கு வந்துடுது. 360 பழைய இடத்துக்கு வந்துருச்சு, 360 பழைய இடத்துக்கு வந்துருச்சு, 360 பழைய இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன தேடணும்னா 1295 எத்தனை 360 இருக்குது? இங்கே இருக்குது. என்ன இருக்குது? 1295 இப்படி பிரிக்கலாம். எப்படி 1080 + 215 பிரிக்கலாம். 1080 என்ன எடுத்துகிறோம்? 360 3 2π radians 3 2π radians தான் எவ்வளவு? 1080 degrees. அப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணிடலாம்? 1295 = 1080 + 215 ஸோ 1080 கேன் பி கேன்சல். அது இல்லை. அப்போ எது ரிமைனிங்? 215. அப்போ இந்த 215 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 215 எங்கே இருக்குது? தட் இஸ் 90 180 215. அப்போ எங்கே இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. பாருங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எப்படி சுற்றி வந்திருக்கு? இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே இந்த இங்கேருந்து ஆரம்பித்து இது ஒரு சுத்து, ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்து, 180 35. திஸ் இஸ் தி ஆங்கிள். சச் இஸ் தி வே டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆங்கிள். இதன் காரணமாக தான் அந்த ஆங்கிள் படிக்கும் பொழுது வேறு சில விஷயங்கள் பின்னாடி நம்ம ட்ரிகனோமெட்ரியில் படிப்போம். அது படிக்கும்போது நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லித்தர்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.